சுபாதிரம் பலம். நமது சிவசிவ அன்பேசும் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். இன்றைய ஒரு திருப்புகழ் பாட்டு மட்டும் வகுப்பு வந்து சிறப்பு பாடல் பாடக்கூடிய நபர் வந்து காஞ்சனா மேடமே. வருக வருக என்று வரவேற்கிறேன். மா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஓடல். இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வரவேற்கும் தாயே, வருக வருக. ஓம் முருகப்பெருமானே, இந்த பெருமானே சரணம். ஓம் வாழவேல் விகாரவா போற்றி, வார காமனே நாடிவா போற்றி, வாடி நாடிடுமோ சிவா போற்றி, வாசி மோகன வேலவா போற்றி. அவனித நிலையே பிறந்து மதலை எனதுவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமலையே நினைந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமாய் வளர்ந்து பதினாராய் அவனித நிலையே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனாய் அருமலையே நினைந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமாய் வளர்ந்த பதினாராய் சிவகலைகளாக மங்கள் திருகி மன்பர் வேதி உந்தன் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்களாய் இஸ்தை வெகு கவலையாய் உழன்று தெரியுமடியேனை உந்தன் அடி சேராய் அவனித நிலையே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனாய் அருமலையே நினைந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமாய் வளர்ந்த பதினாராய் மவுன உபதேசம்பு மணியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதமர்ந்த மகதேவ அருமலையே நினைந்து முருகனினவே நினைந்து அதிவிதமாய் வளர்ந்த பதினாராய் பவனி வரவே உகந்து மயிலினிசையே திகழ்ந்து அதிவிதமாய் வளர்ந்த பதினாராய் அவங்க அதாவது திடீர்னு தூங்கிட்டு நம்மளை ஒழிப்பா பாட சொன்னேன். மற்றபடி இது இறைவன் அருளால் வழங்கிய இந்த ஞான தெளிவு, ஞான பண்டிதனுடைய அந்த அறுபடை வீட்டில் ஒவ்வொரு வீடுக்கும் வீட்டிற்கும் அறுபடை வீடுல முதல் வீடாக இருக்கின்ற திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த பாடல் பதிவும் அதை ஒவ்வொன்றாக அவங்க அதை உணர்ந்து படித்த அந்த வேல்மாறல் தத்துவம் முறை அவங்களுக்கே உகந்தது. மெய்மறந்து நானே என் குழந்தையும் கூட கேட்போம் இல்ல. அது போல பயணம் நாகஜோதியினுடைய இந்த அற்புதமான இந்த முருகாற்றுப்படை திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்த கவசம் சஷ்டி அத்தனையும் பொருளுணர்ந்து அருளுணர்ந்து இந்த பிரபஞ்சத்திற்கு முருகு என்னும் வடிவில் அனக வடிவாய் கனக வடிவில் திகழ்ந்த அழகனினுடைய பெயர் நாமத்தை சொல்லி அதில் நாம் கொள்ளும் திருப்புகள் என்பது திரு என்றால் அந்த மனித உடல் மேனியை அழகு மேனியை கொண்ட அந்த முருகனுடைய புகழை பாடுவதற்கு நாம் பெரும் பேறு பெற்றிருக்க வேண்டும் என்பதை அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த நெறிமுறையோடு எனக்கு இறைவனே திருத்தணியில் அருளிய அந்த பாக்கியம் என்றால் அந்த மந்திரத்தையும் இந்த நிலையில் நான் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஓம் ஸ்ரீம் கிரீம் நம் அவ்வும் சவ்வும் ஐயும் கிளியும் ஷாம் பவ சரவண கும்பட் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீம் கிரீம் நம் அவ்வும் சவ்வும் ஐயும் கிளியும் ஷாம் பவ சரவண கும்பட் ஸ்வாகா. தரகன பவா என்று சொல்லுகின்ற அந்த நெறிமுறையில்
சூத்திரத்தை என்னை அகமகிழ்ந்து உன்னுடைய நேத்திர சித்தத்தால் உணர்ந்து உமக்கு தரிசனம் என்னும் பாக்கியத்தை பவசரவணா என சிந்தையில் கலந்து நினைந்து நீங்கள் பாடுவீர்கள் என்றால் உமக்கு நான் சித்தித்த தரிசனத்தை தருவேன் என்பது திருப்புகழ் நெறிமுறையில் அவர் இறைவன் அந்த முருகப்பெருமானே எனக்கு உணர்த்திய என் குருவாய் அருவாய் மருள்வாய் என்று சொல்லக்கூடிய நெறிமுறையோடு அவர் வழங்கிய அந்த அருளாசியோடு என் பயணம் தொடர்கிறது. நன்றி அம்மா. சிறப்பா இருந்துச்சுங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. குரேஷன் ஐயா, அம்மா வந்து இன்னைக்கு வந்து பாடணும்னா உண்மையிலேயே நாகரஜோதி அம்மாவுக்கு ரொம்ப திடீர்னு தூங்கிட்டு இருந்தாங்க, அதை நான் எழுப்பி பாடினதுனால. மற்றபடி உண்மையிலே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சைவம் வளர்த்த நால்வரின் அந்த பெரிய புராணத்தோடு கூடிய அந்த திருப்புகளும் இவ்வளவு தூரம் நம்ம நெறிப்படுத்தி நம்மளுடைய வாழ்வின் பயணமாக செல்ல வேண்டும் என்பதும் கூட நிறைய அந்த கந்தர கந்தர் சஷ்டி கவசத்துல இருக்கக்கூடிய அனுபூதியங்கள், கந்தர் அனுபூதியங்கள், அவருடைய சில ஒவ்வொரு ரகசியங்களும் அங்கன்னங்க ரகசியங்கள் அனைத்துமே மருத்துவ சித்தியாக வாழ்வில் உணர்த்தின்ற ஒவ்வொரு இலக்கண நிமித்தமாக அந்த அழகன் முருகனிடமிருந்து தெரிகின்ற அந்த அத்தனை ரகசியங்களும் ஆரவள்ளி அமுதவள்ளியோடு மயில்வேளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேல்மாறல் தத்துவமும் இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்துக்காக வழங்கப்பட்ட சைவத்தினுடைய அருங்கொடைகள். அதை வந்து உரிமை கூட புகழ் பாடுவதாலோ நமக்கு மேலும் அந்த ஞானம் ஞான பண்டிதம் என்பது என்றும் நிலைத்திருக்கும் என்பது பிறவி கடனாகவே நாம் பயன்பட்டு செல்ல வேண்டியது நம்ம கடமையாகிறது. அதுக்கு மேல வந்து நாகஜோதியிடம் வந்து அம்மாவத்த இன்னொரு கேள்வி. ஐயா சொல்லுங்க. மயில் அகவல் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? மயிலாடும் பாதையில் மயிலாடு வேல் விருத்தம் மயில் விருத்தம் கேள்விப்படுறேன், அகவல் கேள்விப்படலைங்க. இருக்குமா? இது வந்து மயிலாடும் பாறையில் மயில் அந்த மயில் ஆடி அதனுடைய யோக நிலையில் தியானத்தில் தன்னுடைய முக்தியை அடைகின்ற அந்த பெருந்தேறு விஷயத்தை மயில் அகவல். அது கேள்விப்பட்டிருக்கீங்க, வெள்ள மயில் வந்து வேல் மேல விழுந்து அதோட உயிரை மாய்ச்சிக்கும், மற்ற மயில் வந்து அதோட கால இடதுகால ஊந்தி இடதுகால ஒற்றை காலையில மட்டும் நின்று அதனுடைய தவத்தை செய்து பர்வத உத்தரவு. ஒரு வாரத்துக்கு முன்னே உணவை தவிர்த்து ஒரு பாறை குகைக்குள்ள போய் தான் தவத்துல இருந்து தன்னோட பிராணனை மாய்ச்சிக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. அதான் தெரியுமான்னு கேட்டேன். ஏனென்றால் அந்த மயிலினுடைய வாழ்க்கை பிறப்பு இறப்பு என்று சொல்வதை விட மயிலுக்கு முக்தி என்பதை உணர்ந்து அதுதான் தவம், அதுதான் தியானம், அதுதான் தரிசனம், அதுதான் நிஷ்டை என்பதை வரைக்கே நம்மை நாம் உணர்ந்து மயில் அகவல் என்பது அந்த அகவல் என்பது மயோன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் பொருளுணர்ந்து சென்றோம் என்றால் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் இந்த சடாச்சார பந்தமா இருக்கின்ற சரகண பவா என்னும் அந்த மந்திர உச்சாரணத்தில் பவசரவணா ரகண பவசா இதுல இருக்கக்கூடிய சூட்சுமங்கள் இறைவனே இந்த முருகப்பெருமானே என்னுடைய எந்தையும் சகோதரனுமாக என்னை என்னுடைய நண்பனாக என்னுடைய தந்தையுமாக குருவுமாக என்னை வழிநடத்தி செல்வது சித்தம் என்றால் சிவ நெறிமுறையில் என் வாழ்க்கையும் ஆரியார் வழங்கிய அந்த அமுத ஞான ஒளி ஊட்டலும் அறிவூட்டலும் ஞானத்தினுடைய செறிவும் என்னை திகைக்க திளைக்க செய்த சைவ நெறிக்கான பயணமே அதுவே ஆதியும் அந்தமுமா. நன்றி அம்மா. ஐயா நன்றிங்க. ஐயா நன்றி நன்றி. அனைவருக்கும் நன்றி. இதோ நம்ம நிகழ்ச்சி வந்து நிறைவு பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாருக்கும் நேரம் காலம் கருதி வந்து இது